Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performance. In this particular section, confidence. Among over high performer, the confidence is a quality. First of all, confidence is a quality. என்னுடைய எபிலிட்டியில் ஒரு நம்பிக்கை வரும்போது வென் ஐ ட்ரஸ்ட் மை எபிலிட்டிஸ் அப்போ தான் வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வரும். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது மிஸ்டேக் நடக்கும். மிஸ்டேக் வந்தவொன்னே அதை கரெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும், அப்புறம் மிஸ்டேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செட் ஸ்மால் கோல்ஸ். எடுத்தோடனே பெரிய கோல்ஸை நம்ம பண்ணாமல் ஒரு ஸ்மால் கோல் வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க குட்டி டாஸ்க்கை நம்ம வந்து முடிக்கும்போது குட்டியாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம மூவ் பண்ணும்போது அந்த குட்டி கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அந்த கோலை அச்சீவ் பண்ண முடித்த பிறகு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதே மாதிரி சின்ன கோல்லேருந்து நம்ம பெரிய கோலை அச்சீவ் பண்ணும்போது, ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தெல்லாம் முடிக்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களை கெரியரில் ஸ்மால் கோல்ஸ், பிக் கோல்ஸ் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்மால் டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராசஸில் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது இதில் என்னென்ன நடக்கலாம், ஃபெயிலியர் நடக்கலாம், ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதில் நடந்த குட் திங்ஸை நம்ம வந்து அடிக்கடி நம்ம நினச்சிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்மளால் மோட்டிவேட் ஆக முடியலன்னா, பாஸ்ட்டில் நடந்த நம்மளுடைய சக்ஸஸை நினைக்கும் போது ஒரு பூஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், அடுத்த டாஸ்க்கு நம்ம மூவ் பண்ணலாம், இல்லை அடுத்த கோலுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே பாசிட்டிவ், ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். ஃபெயிலியர்னா அது ஒரு பேட் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். பிரெயின் ட்ரேசி ஒரு மிகப்பெரிய ஆத்தர், அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஐ கேன் டூ இட்னு சொல்லி நிறைய இடத்துல அவர் சொல்லுவார், ஐ கேன் டூ இட்னு சொல்லி. ஏன்னா இதை சொல்லும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொண்டு வரும். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ எனக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கான்ஃபிடன்ஸ்ன்ற குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து கெரியரில் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.